ஹாய் ஆல், வெல்கம் டு டக்குன் சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு சிலிக்கான் பிரஷ்ல எப்படி பாத்திரம் தேய்க்கிறது அப்படின்னு பார்க்க போறோம். இதுக்கு நான் ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்திருக்கேன். இதுல லிக்விட், நம்ம எந்த லிக்விடோ சோப் லிக்விட் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் யூஸ் பண்றது ஜெஃபி தான் யூஸ் பண்ணுவேன். அதை போட்டு நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இதான் அந்த சிலிக்கான் பிரஷ். இதை வச்சுதான் நம்ம பாத்திரம் தேய்க்க போறோம். எனக்கு வந்து இந்த ப்ரெஷ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக நம்ம தேய்க்கிற அளவுக்குலாம் அதில் நுரையெல்லாம் வரலை. பட் சின்ன தம்ளர் பிளேட் இதெல்லாம் தேய்க்கிறதுக்கு ஓகேவாக இருந்தது. கொஞ்சம் பிடிச்ச பாத்திரம், பால் பிடிச்ச பாத்திரம்லாம் இருந்ததுன்னா கஷ்டமாக தான் இருக்குது, போக மாட்டேங்குது. இப்போ நான் வந்து அதை டிப் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு பாத்திரத்தை ஒன்று வாஷ் பண்ணி காட்டுறேன், பாருங்கள். ஆனால் நுர வரலையை தோத்து மற்றபடி நல்லா இருக்குது. இது கையில வந்து எனக்கு இது வந்து செட் ஆகலை, லூஸாக இருக்குது. உங்கள் சைஸ் என்னமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க ஒரு பிளேட்டு. ஆனால் இதை நம்ம நார்மலாகவே ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சோம்னா நல்லா நுர வரும். இது வந்து கையில் அலர்ஜி இருக்கிறவங்க, சோப் ஆயில் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, சோப் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறவங்களாம் இதை யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஏன்னா இதை எங்கேயுமே கைக்குள்ளே தண்ணியே பட மாட்டேங்குது, அதனால நம்ம இதை யூஸ் பண்ணலாம். பட் சின்ன சின்ன பாத்திரங்கள் தேய்க்கிறதுக்கு தான் இது யூஸ் ஆகுது. இதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் டக்குன்னு சமையல பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சின்ன தம்ளர் தேய்ச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரண்டி இதெல்லாம் தேய்க்கிறதுக்கெல்லாம் வசதியாக இருக்குது. பால் பிடிச்ச பாத்திரம் தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. நம்ம வீட்டில் என்ன பால் பிடிச்ச பாத்திரம், டீ போடுற பாத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ரெண்டு வீடும் இல்லை மூணு வீடும், அது நம்ம வந்து நார்மல் ப்ரெஷ் போட்டு தேய்ச்சிக்கலாம். மற்றபடிக்கு இது யூஸ் பண்ணலாம், நாட் பேட், நல்லா தான் இருக்குது. நீங்கள் வாங்கிட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். நான் ரெண்டு கைக்குமே வாங்கியிருந்தேன். அது நான் ரைட்டில் மட்டும்தான் இப்போதைக்கு போட்டிருக்கேன். போட்டுட்டு அந்த லெஃப்டில் பாத்திரத்தை பிடிச்சிட்டு தான் தேய்ச்சிட்ருக்கேன். தேய்ச்சி கழுவிட்டு அப்புறம் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஹார்டாக இருக்கிற பாத்திரத்தை மட்டும் நம்ம ஸ்க்ரப்பரை போட்டு தேய்ச்சிக்கலாம். இரும்பு ஸ்க்ரப்பரோ இல்லை நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற இதுவோ யூஸ் பண்ணிக்கலான்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டக்குன்னு சமையல்.